எப்படி தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பாசம் வந்து நான் தமிழ் கத்துக்கணும் தமிழ் தெரியலன்னு வருத்தப்படுறேன்றாரோ, அது ஒண்ணும் கஷ்டம். நீங்க எங்களை எல்லாம் ஹிந்தி படிங்கிறீங்களே, நீங்களும் தமிழ் கத்துக்கோங்க, நாங்க டீச்சர் அனுப்புறோம். அதுவும் கன்னியாகுமரியில இருந்து ஆசிரியர்களை அனுப்புவது ஒண்ணும் கஷ்டமே இல்லை, எங்க திரும்பினாலும் ஆசிரியர்கள் தான். அதே போல இப்ப அவரு விஸ்வகுரு, முதலமைச்சர் கூட கேட்டார், நீங்க விஸ்வகுருவா மௌனகுருவா? அந்த இடத்துக்கு தன்னை கொண்டு போகக்கூடிய ஒருவர் இன்று இந்த நாட்டை, அருகில இருக்கக்கூடிய சீனா, லடாக்ல கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க ஊடுருவி இருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசல 30 இடங்களுக்கு மேல் அவங்க பேரே மாத்தி சீன மொழியிலே பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்களை உருவாக்கி அதில் அவர்களுடைய மக்களை தங்க வைத்திருக்கிறார்கள். இந்த இரும்பு மனிதர் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க தான் பேசுறாங்க தேசபக்தி தேசபக்தி தேசபக்தி. ஆனா நாட்டை காப்பாற்றுவதற்கான வழிவகை இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஆனால் நான் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக பிறந்தவர்கள் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு கச்சத்தீவு, அருணாச்சல பிரதேச கேட்ட உடனே உடனே கச்சத்தீவு மேல பாசம் வந்தது. எப்படி தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு தமிழ் மேல பாசம் வந்து நான் தமிழ் கத்துக்கணும் தமிழ் தெரியலன்னு வருத்தப்படுறேன்றாரோ, அது ஒண்ணும் கஷ்டம். நீங்க எங்களை எல்லாம் ஹிந்தி படிங்கிறீங்களே, நீங்களும் தமிழ் கத்துக்கோங்க, நாங்க டீச்சர் அனுப்புறோம். அதுவும் கன்னியாகுமரியில இருந்து ஆசிரியர்களை அனுப்புவது ஒண்ணும் கஷ்டமே இல்லை, எங்க திரும்பினாலும் ஆசிரியர்கள் தான். ஒரு நல்ல ஆசிரியரை நீங்க அதனால அனுப்பி வைக்கிறோம், தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை கர்நாடகால வேலை செஞ்ச பொழுது, என்ன தமிழன்னு சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது, நான் கன்னடக்காரன் கன்னடக்காரன் இறுதி மூச்சு வரை கன்னடக்காரன் என்று பேசியவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவராக இருக்கிறார். நீங்க கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள், கர்நாடகாலே வச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் நம்ம கவர்னர், அவரும் எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி கால்வெல்ல கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அவர் படிக்காதவரா, யார் படிக்காதவர் தெரியல அவரை. ஏன்னா சமஸ்கிருதமும் வேற, நம்முடைய தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து வரவில்லை என்று ஆணி அடித்தது போல சொன்னாரே கால்வெல், அதனால அவர் படிக்காதவர் என்கிறார்கள். அவருடைய படிப்புக்கு முன்னாடி நீங்க நிற்க முடியாது என்பதுதான் உண்மை. காரணம், அவர் உலக புகழ் பெற்ற கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே அந்த காலத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முனைவர் பட்டம் பெற்றவர். இங்கிலாந்தின் அரசியிடம் இருந்து இன்னொரு முனைவர் பட்டத்தை பாராட்டி பெற்றவர். இப்படிப்பட்டவர்களையெல்லாம் கொச்சைப்படுத்த அரசியலை பயன்படுத்தக்கூடிய பிஜேபிக்கு இந்த தேர்தலிலே நாம் ஒரு சரியான பாலத்தை புகட்ட வேண்டும். மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் அடிப்புக்கான தடுப்பு சுவர்களை அமைப்பதற்காக 1,135 கோடி மதிப்பீட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ நீங்க கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல குளைச்சல் துறைமுகத்தினை ஆழப்படுத்துவதற்கு சுமார் 5 கோடி ரூபாயை முதல்வர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவ சகோதர சகோதரிகளுக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு
எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களோடு நிற்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியிலே இருக்கக்கூடிய நாங்கள், அதே போல இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்போம், உங்களுக்காக பாடுபடுவோம், உங்களுக்காக உழைப்போம் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய தம்பி விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்தை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மறவாதிகள், கை சின்னம் உங்களுடைய வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை மிகப்பெரிய அளவிலே வெற்றி காண செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.